கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஆகும் போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன அதான் ஏதாவது படிக்கலாம், மே மாசம் வந்து ஏப்ரல்லே வந்து சமூகநீதி சார்ந்து படிக்கலான்னு சில புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படித்தோம், பட் வந்து அதை வீடியோவாக போட முடியல. ஆமாம், ஆனால் எனக்கும் இப்போ கடந்த ஒரு 2 மாசமா நிறையா படிக்கிறோம், ஆனால் ப்ராப்பரா உன்னை படிச்சுட்டு வீடியோ போடணும் அப்படிங்கிற வீடியோ வர மாட்டேங்குது. வீடியோ போடுறதுக்குன்னு படிக்க வர மாட்டேங்குது. K.R.Meera யாருனே ஃபர்ஸ்ட் தெரியாது, நீங்க சொல்லி மாதிரி K.R.Meeran்னு ஒருத்தங்க இருக்காங்க, அப்புறம் அந்த இது சொல்லியிருந்தீங்க மீரா சாகு தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், ரிவெஞ்சு கதை அப்படின்னு. சரி, எனக்கு ரிவெஞ்சுனாலே நார்மலா K.R.Meera வந்து நடுவில் இந்த RHR வந்து சாகித்ய அகாடமியில போட்டிருந்தாங்க, அந்த புக்கு நல்லா பேசப்பட்டது, ஒரு அதான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காகவே இருந்தது. அது புக் ஃபேர் டைம்ல வந்து எல்லாரும் அதை பத்தி கொஞ்சம் நம்ம திரும்புற இடத்துலாம் அந்த புக்கு புக்கே இருக்கும், சில பேர் கேட்டு வருவாங்க, லிஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் வந்தோடனே சரி ரொம்ப முக்கியமான புக்கு அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா எதிர் வெளியீடுல வந்து அவங்களோட நிறைய நாவல்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, கபர், யூதா சின்னர் செய்தி, மீரா சாது, அதுக்கப்புறம் அந்த மரத்தையும் மறந்தேன் நான், இந்த மாதிரி நிறைய புக்கு வந்திருக்குது. ஃபேர்லே தெரிஞ்சது, எதிர்வெளியிலையும் போய் பார்த்துட்டு இருந்தேன் இந்த புக்கெல்லாம். அவர் அந்த பதிப்பாளர்கிட்டயும் அனுஷ் அவர்கிட்டயும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டெம்பரரியா இந்தியாவில எழுதுற எழுத்தாளர்கள், நான் பெண் எழுத்தாளர் சொன்னது கூட ஏன் பெண் எழுத்தாளர் சுருக்குறீங்க, எழுத்தாளர் அப்படின்னாரு. எழுத்தாளர்ல ரொம்ப முக்கியமான ஆளு மீரா, K.R.Meera, நீங்க படிங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னாரு. இப்போ வந்து மீரா சாது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் புக் நான் படிச்சது. ஒரு பெண் பார்வையிலிருந்து காதலை பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆண் வந்து ரொம்ப உருகி லவ் பண்றான், செல்ஃபா டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ரொம்ப இதா லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதை தாண்டி பெண்களோட காதல் வந்து பயங்கர பைத்தியகாரத்தனமா இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட காதலை வந்து அவ்வளோ ஆத்தன்டிக்காக காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இலக்கியத்துலேயும் சரி சினிமாலையும் சரி அது ரொம்ப ரேராக தான் காமிச்சிருக்காங்க. இப்போ நார்மலாகவே ஒரு அப்ரஸ்டு பீப்புள்ஸ் வந்து எழுதுறாங்கன்னா எடுத்தோன்னா அவங்களோட பயோகிராஃபி எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சுய புலம்பல்கள் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முற்போக்கு, இது வெறும் வந்து சமூக நீதி சார்ந்த இலக்கியம் சொல்லி ஒதுக்கிடுவாங்க. இதுக்கு வந்து இலக்கியத்துக்கு ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்க்கு கலைப்படைப்பாக இதை வந்து அணுக ஒரு ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து உங்களோட பிரச்சார நெடி இருக்கு, உங்களோட இதை மட்டும் தான் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இதுக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு புக்ஸுக்கான ஒரு இடமே இருக்காரு. ஆனால் K.R.Meera என்ன பிடிச்சது அப்படின்னா இவங்க வந்து பெண்ணிய பார்வையும் இருக்குது, அதே நேரம் அதை தாண்டி ஒரு கலை படைப்பாகவும் இருக்குது. இவங்களே ஒரு கிரியேட்டிவாக வந்து சோஷியல் கமெண்ட்ரி கொடுக்குற ஒரு ஒரு ரைட்டராகவும் எடுக்கலாம், அதே நேரம் அதை வந்து ஆர்டிஸ்டிக்காக மூவ் பண்ணக்கூடிய ஒரு இவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து ஃபெமினிஸ்டுக்காகலாம் எழுதலை, என்னோட எழுத்து வந்து ஃபெமினிஸ்டாக மாற்றும், படிக்கிறவங்கள ஃபெமினிஸ்டா மாத்தோம் அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் ஒரு படம் இருக்கும், பெண் அட் சோஃபியா கப்ரான்னு சொல்லி பிரான்சஸ் ஹா அப்படின்னு ஒரு படம் இருக்கும், அதுவும் ஒரு பெண் எடுத்தது. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லி, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெண் எடுத்தது. இது மூணுத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஒரு பெண் படைப்புங்கிறனால பெண்ணோட உரிமைகள் பெண்ணையும் அப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம இதை தாண்டி பெண்ணோட லோன்லினஸ், ஒரு பெண்ணோட வெஞ்சன்ஸ், நார்மலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க, ஸோ இது மாதிரி ரொம்ப இயல்பா பெண்ணை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து சில பெண் இயக்குநர்கள் தான், அதாவது பாலியல் சார்ந்து இல்லாம வெறும் இயல்பா ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுக்கு. ஸோ அது வந்து மீரா சாதுவோட ஒர்க்ல வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இதோட நரேட்டிவே பயங்கரமா இருந்தது. ஒரு பக்கம் உணர்ச்சி வசப்பட்டு எழுதுறாங்க, நோக்கடிச்சிட்டான் துன்புறுத்திட்டான் அப்படின்னு சொல்லி, அதே நேரம் பயங்கர காதலாம் எழுதுறாங்க. பைபோலர் எக்ஸ்ட்ரீம்ல தான் இவங்க இது மித்தாலஜில இருந்து கண்ணனையும் வந்து மீராவையும் எடுத்து கேரக்டரா பண்ணி ஏத்த மாதிரி அவங்களோட லவ் அதுல பொருத்திட்டு அதை வச்சு அவங்க நான் கண்ணனையே வந்து வழிபடுவேன் அப்படின்னு அவர் மேல அவங்களுக்கு இருக்கிற லவ்வையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் அதுதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மாதவன் அவரை பழி வாங்கணும்னு இருக்கு, வெஞ்சன்ஸும் இருக்கு பயங்கரமா, அதே அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி லவ்வும் வந்து இருந்துட்டே இருக்கும். நமக்கும் வந்து இவங்க இவ்வளவுதான் பேசுறாங்க, என்ன பண்ண போறாங்க, அந்த என்ன பண்ண போறாங்க, அப்பர் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில வச்சிருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ். IIT பாஸ் ஆன ஒரு பொண்ணு, இந்திய லெவல்ல வேற லெவலுக்கு போக வேண்டிய ஒரு பொண்ணு, ஒரு காதலால வந்து
இப்படி மாறுறா, தடம் மாறி இவ்வளோ இதுக்கு போறாங்க. இவளுக்குள்ள செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் செல்ஃப் கிரியேஷன்ங்கிற மாதிரியே இருக்கும். டிஸ்ட்ரக்ஷனும் கிரியேஷனும் ஒரே நேரத்தில். ஹூபர்ட் ஷெல்பின்னு சொல்லி ஒரு ரைட்டர், ரெக்கம் ஃபார் ட்ரீம் சொல்லி எழுதினார்ல. ஸோ அவர் வந்து அந்த நாவல் எதுக்கு எழுதியிருப்பாருன்னா, ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிந்து மித்தாலஜிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் சிவனும் சக்தியும் நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன், அதை ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தியை கரெக்டாக தெரில. ஸோ அதை வச்சு தான் அந்த ரெக்கம் ஃபார் ட்ரீம்ங்கிற நாவல் எழுதினார். அதை தான் படமாக வந்து. ஸோ அந்த லவ்லேயே எனக்கு அப்படி தான் தோணுச்சு, இதை வச்சு ஆக்கிற விஷயமும் மீரா பண்ணுறா, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனும் நிறையா பண்ணிட்டு இருக்கான். அவனை பழி வாங்குற விதங்கள் வந்து நான் நார்மலாக எப்படி நினச்சா ஒரு குத்தி கொன்றுவா, அவருக்கு இவங்க மேலே லவ் இருக்கு, அதிகபட்ச லவ் இருக்கு, அந்த லவ் வச்சுதான் அவங்க பழி வாங்குறாங்க. அவரு இவங்களை எந்த நிலைமையில பார்த்தா என்னால வந்து தாங்க முடியாது, என்ன இப்படி ஆயிட்ட அப்படின்னு. இப்போ மீராவோட இன்னர் டர்மாயில் மட்டும் இருக்கும், பர்சனல் இது மட்டும் இல்லாம சுத்தி அந்த சோசியல் கமெண்ட்ரியே இப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மீரா மாதிரி ஒரு 10,000 பேர் மொட்டை அடிச்சுட்டு, ஸோ இவங்க எல்லாருமே அப்பாக்களாலும் அண்ணன்களாலும் தம்பிகளாலும் இல்லைன்னா புருஷன்களாலும் கைவிடப்பட்டவங்க தான் ஏதோ ஒரு வகையில. ஸோ இவங்களுக்குலாம் லைஃபே கிடையாதா, மொட்டை அடிச்சுட்டு உங்களுக்கு ஜம பாடிட்டே தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ரியும் அப்படியே சப்டெக்ஸ்டா மைல்டா போயிட்டு இருக்கு. இதை வந்து ரொம்ப போட்டு இதையே ஒரு புரட்சி இலக்கியமா மாத்தாம. இது ஃபர்ஸ்ட் மீரா சாது படிச்சோடனே பயங்கரமா ஃபெமினிசம் பேசியிருக்காங்க. எஸ் அடுத்து அடுத்து அப்படிதான் அவங்கள வந்து அந்த மாதிரியே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா அந்த ஃபிக்ஷனுக்கு என்ன தேவை, அந்த நாவலுக்கு என்ன தேவைன்றத மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா மூணுத்துலயே வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த புக் தான். அவங்க அதான் அந்த ஒரு நக்சலைட்டோட லவ், இந்த புக்கு வந்து எமர்ஜென்சி பீரியடால பாதிக்கப்பட்ட அதுல அந்த டைம்ல இருந்த நக்சலைட் அவங்கள அழிக்க வந்து உருவாக்கப்பட்ட அந்த போலீஸ் படை, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க நக்சலைட்டுகள், அந்த டிராமால இருந்து அவங்க வெளியே வந்தாங்களா அப்படின்னு. போலீஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரீசெண்டா விடுதலை பார்த்தோம்ல, எனக்கு விடுதலையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி. விடுதலை வந்து எல்லாருக்கும் படமா இம்பாக்ட் கொடுத்ததோட லிட்ரேச்சர்ல அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை படிக்காதவங்களுக்கு இன்னும் அது பாதிப்பு ஹாண்டிங் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். என்னோட இவ்வளவு கொடூரமா நடந்திருக்காங்க, ஏற்கனவே விசாரணையில அவர் காட்டியிருக்காரு போலீஸ் இந்த மாதிரி நடப்பாங்களான்னு. இதுல வந்து அதே மாதிரி ஒரு டீம் உருவாக்கி ஒரு நக்சலைட்டுங்களை அழிக்கிறதுக்கு அந்த மாதிரி உருவாக்கு அந்த போலீஸ். நம்ம பார்த்தது வந்து இப்போ சேத்தன் அவர்லாம் விடுதலை இருந்திருப்பாரு, கொஞ்சம் கொடூரமான போலீஸை தான் காட்டியிருப்பாங்க இருப்பாங்க. பட் அவங்களோட ஃபர்தரா அவங்க ரிட்டையர் ஆயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேஜ்ல என்னவா இருந்தா எப்படி இருப்பாங்க, அவன் என்னாலுமே அந்த மிருகமாவே இருப்பானா, அது முடிஞ்ச அந்த ஒரு மிஷன் முடிஞ்ச உடனே அவனுக்குள்ள என்ன நிகழும், அவனுக்குள்ள அன்பு சுரக்குமா, அவனுக்குள்ள அந்த வீரம் இருக்குமா. நாங்க மிருகம் பரமேஸ்வரன் ஒருத்தர் வருவார், அதுல அவரு தான் அந்த ஹெட்டா இருப்பாரு, அவரை வச்சு ஒரு சாப்டர் போவோம், அது பயங்கரமா இருக்கும் நமக்கு. அது மெயின் கேரக்டர் இந்த பொண்ணு வந்து அந்த மிருகத்தை போய் பாப்பா, பாக்குறப்போ அவன் சொல்லுவான், நான் இருக்கிற இடத்துல வந்து வேற யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க, இது நான் கிடையாது, இந்த சிஸ்டம் செயல்படுது, ஸ்டேட்டை பாதுகாக்கிறதா எனக்கு வேலை, ஸ்டேட்டுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்கள நான் வந்து ஸ்டேட் என்ன சொல்லுதோ அதுக்கேத்தப்பல நான் அவங்கள பண்ணுவேன். இப்ப நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா இன்னொருத்தன் வருவான், அவன் ஸ்டேட்டுக்கு விசுவாசமா இருப்பான். இதுதான் இங்க நடக்குது அவங்களோட. ஆமா, அவங்க கொடுமைப்படுத்துற விதங்கள் எல்லாம் வந்து விவரிச்சிருப்பாங்க ஒவ்வொன்றும். முக்காவாசி கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்படாத கொடூரமான விதத்தெல்லாம் எப்படி வந்து ஒரு சிஸ்டம் எங்களை அதிகாரம் கொடுத்துருக்கோ அந்த அதிகாரத்தை வச்சு நாங்க வந்து அவ்வளவு தூரம் போய் அவங்கள வந்து கொலையும் செய்வோம் உண்மையும் வர வைப்போம் அப்படின்னு பண்றது. அருந்ததி ராய் கூட ஒரு புக் எழுதியிருப்பாங்க, உடைந்த குடியரசுன்னு சொல்லி, அது ஃபுல்லா நுறுங்கிய குடியரசு. ஆமா, உடைந்த குடியரசா நுறுங்கிய குடியரசு. அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நக்சலைட்டு கூட அவங்க டிராவல் பண்ணி இருந்தத, அதோட அரசியல் என்ன, கார்ப்பரேட் மாவோயிஸ்டுகளுடன் என்னோட பயணம், தோழர்களுடன் என் பயணம் அப்படின்னு ஒரு புக் போட்டுருப்பாங்க. ஓகே ஓகே, மாவோயிஸ்ட் நக்சலைட்டு இவங்க இது மாதிரி இவங்களுக்கும் போலீஸ்க்கு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பாக்குறவங்களுக்கு தோணும், ஆனா அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது பயங்கரமான லவ் ஸ்டோரி. ஆமா, எனக்கு நம்மள வந்து உள்ள கொண்டு வந்து டிராவல் பண்ண வைக்கிறதே வந்து அந்த லவ் தான்.
அவனை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அதை யாரோ ஒரு பைத்தியக்காரன் வைத்தியை காத்திருந்தாள் விஜயகாந்த் மாதிரி அந்த லெவலில் தான் ஓப்பனிங்ல படிக்கும் போது நமக்கு அவனது மாதிரி தான் நினச்சி யார அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து உள்ள போக 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 ஒரு ஒரு முடிச்சா விழும் அவனோட பேக் ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இவளோட லவ்வும் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரியே தான் இருக்கு. காரணம் எதுக்காக அவனை பிடிக்குது அப்படி பிடிக்கிறதுக்கான ஒரு எந்த ஒரு ரீசனுமே இருக்கா, அதுவே அங்க ஒரு நமக்கு ஒரு சூப்பர் இதா இருக்கும். ஆமா அப்சர்டா இருக்கும். மாவோயிஸ்ட் நக்சலைட் அவங்களை ரொம்ப உயர்த்தி பிடித்தோ இல்ல வந்து ஸ்டேட் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து இது பண்ணியோ எல்லாம் பேசல, அந்த நம்ம எதுக்குள்ள இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சரை வந்து கொடுக்குறாங்க. அப்பா அம்மா பொண்ணு, இப்ப அப்பா அதிகாரத்துல இருக்காருன்னா அவர் தான் ஸ்டேட்டா இருக்காரு, அவரு எப்படி அம்மாவையும் பொண்ணையும் வந்து நடத்துறாரு எப்படி பண்றாரு, அவங்களுக்கு எதிராக அவங்க பொண்ணு ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது புரட்சிதான் அப்படின்ற ஒரு விஷயம். அதனாலதான் அவருக்கு அவன் மேல ஒரு லவ் வருது, அவன் சொல்ற அந்த வார்த்தைகள். யூதாஸ்லயே பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து ரொம்ப வல்னரபிலிட்டி அதிகமா இருக்கும், தன்னோட வீக்னஸ் வந்து ஓப்பனா அவளால ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு பெண் கதாபாத்திரம் எழுதுறப்போ ப்ரொக்ரெசிவா இல்லைன்னா ரொம்ப இதா எழுதுவாங்க நிறைய பேர், ஆனா இவங்க அப்படி எழுதல, அவங்களோட வீக்னஸ் இருக்கு. அந்த பெண்ணோட அவங்களும் நிறைய திருட்டுத்தனம் பண்றாங்க, நிறைய வன்மம் இருக்கு, அந்த மாதிரியும் எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பையன் வந்து நீ இப்போ ஒத்துக்கலாம் நான் செத்து போயிடுவான் அப்படின்னு செத்து அது பயங்கரமான வன்மம் இருக்கும். நிஜமே அவன் செத்துருவான் அவன் ஜோக்கோடின். ஆமா ஆமா அது மாதிரி இவளோட பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும். அதான் நீங்க சும்மா அப்படி ரொம்ப அவசியமும் கிடையாது, அவனை லவ் பண்ணி அவனுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் அவன் லவ் பண்ணி அவன் கூடவே வந்து தேடி தேடி போய் லவ், அதுவும் சொன்ன மாதிரி 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தேடி தேடி போய் ஒருத்தனை லவ் பண்ணுன்ற அவசியம் என்ன இருக்கு அப்படின்னும் போது நமக்கு அதுல அந்த கேரக்டரே வந்து அந்த மாதிரி தன்னை வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டே வாழ்ற ஒரு கேரக்டர். இதுலயும் லைட்டா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அவங்க அவங்க குடும்பமும் அழியுது, அம்மாவும் அழியறாங்க, எல்லாரும் இறந்து போறாங்க, வீடு எல்லாமே நொறுங்கி போகுது, எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே வர ஒரு இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன ஹோப் வரும், படிச்சு எங்க ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அதான் அவ வந்து தேடி போயிட்டே இருப்பா, அவ வந்து அதுல எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து பாஸ்ட்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு வசங்களும் இருக்காங்க, ஆனா மெயினா நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் வந்து கடந்த காலத்துல நடந்ததை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க, அது வந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து கடந்த கால காதலா இருந்தாலும் சரி, இல்ல கடந்த கால காதலர்களுக்குள்ள நடந்த ஏதாவது ஒரு சம்பவமா இருந்தாலும் சரி, எது எதுவோ ஃபேமிலிக்குள்ள நடந்த சம்பவமா இருந்தாலும் சரி, திரும்பி திரும்பி அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நடந்த ஒரு பெரிய டிராமால இவன் சிக்கியிருக்கான். யூதாஸ் இவன் டிராமாலேருந்து எப்படியாவது கொண்டு வரணும், வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி அவ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவான், ட்ரை பண்றான். எனக்கு இந்த லவ்வே ஒரு மாதிரி இதா இருந்தது, எதுக்கு திருப்பி திருப்பி இவன் போயிட்டே இருக்கா, சோ அதான் லவ் போல, எந்த ஒரு காரண காரியங்களும் இல்லாம ஏதோ ஒண்ணு வந்து நம்மளை டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். இவர் எரிக் ஃப்ரம் வந்து அந்த ஆர்ட் ஆஃப் லவ்ங்கல சொல்லிப்பாரு, வி ஆர் நாட் ஃபால் இன் லவ், வி சூஸ் டு லவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யார லவ் பண்ணணுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், தேர்ந்தெடுத்து அதை வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி நம்ம பண்றோம். நமக்கு ஒரு ஒருத்தவங்க மேல அட்ராக்ஷன் வந்துனா உடனே போய் லவ் சொல்ற மாட்டோம், அட்ராக்ஷன் தான் அது எவ்வளவு தூரம் வளருது. இன்னொருத்தவங்க மேல நமக்கு அதே அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்கலாம், இதை விட இது நம்ம நிறைய கம்பாரிசன் வச்சிருக்கோம், சாய்ஸஸ் இருந்தாலும் நம்ம கம்பாரிசன் வச்சிருந்தாலும் ஆணோ பெண்ணும் இதுதான் லவ்வுன்னு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொன்னா, ஒரு ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு டக்குன்னு கோவப்படுறா, டக்குன்னு ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ஆயிடுறா, ரொம்ப யோசிக்கிறா அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு விஷயத்தினாலதான் நான் அந்த பொண்ணை ஒன்னும் ஒத்துக்காம இருக்கேன் அப்படின்னு, லவ் பண்ண முடியாம இருக்கேன் அப்படின்னு. சரி அப்படின்னா இந்த விஷயம் இல்லாத வேற எந்த பொண்ணை வேணாலும் உன்னால லவ் பண்ண முடியுமா, அப்ப இந்த விஷயம்தான் லவ்வுக்கு இடைஞ்சலா இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. சோ இந்த குவாலிட்டிஸ் இல்லாத இருக்கிற யார வேணாலும் நம்ம லவ் பண்ண முடியுமா அப்படிங்கறது அப்படியே முடியாது, அது அப்படியே சொல்ல முடியாது. ஆமா அப்படியே சொல்ல முடியல, அது நம்ம கையில இல்ல, அது ஒரு ஃபீல் தான். நம்ம இவங்க மேலதான் அந்த இது வரும்னு சொல்ல முடியாது, இவங்க மேல வராதுன்னு சொல்ல முடியாது. அது அதுதான் எனக்கு, அது நம்மளோட சாய்ஸா இல்ல வேற ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு இயங்கு சக்தியோ வந்து அதை தீர்மானிக்குதான், நாம தான் அதை தீர்மானிக்கிறோம்னு சொல்லவும் முடியல. இதுக்கு முன்னாடி நம்ம சூஸ் பண்ணதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம அவங்களை லவ் பண்ணிருப்போம், எதனால லவ் பண்ணோம், எதனால இதை நம்ம பண்றோம்ன்றது வந்து நம்மளோட ஓன் சாய்ஸ் மாதிரிதான் தெரியும், ஆனா அப்படி இருக்காது. ஆமா
லவ் ஸ்டோரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி படிச்ச ஃபீல் வந்து யுதாசினர் சரி வந்து கொடுத்துருக்கு. மூணுத்துல படிச்சதுலயே ரொம்ப ட்ரிப்பியா இருந்ததுன்னா கபர் தான். நிறைய ரொம்ப மேஜிக்கல் ரியலிஸ்டிக்கான காட்சிகள் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா சரி ஓகே இது வந்து ஏதோ பாபர் மசூதி இடிப்பு சார்ந்த ஒரு விஷயத்த வச்சு மெட்டாஃபரா எழுதியிருக்காங்க போல. அதுவும் ஒரு வகையில அப்படிதான் தெரியுது சில இடத்துல பாக்குறப்போ. தொன்மம் வந்து சொல்லி 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 பல வருஷங்களா சொல்லி அந்த கதையை நம்ப வச்சுட்டு இருப்பாங்க அப்படிதான். ஆக்சுவலா தொன்மமா இருக்கிறது எல்லா விஷயமும் அதுதான். இப்போ ஒரு ஒரு நிறைய கடவுள் சொல்லுவாங்க நீலி இந்த மாதிரி எல்லா ஒரு முத்தாரம்மன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லா அம்மனுக்கும் ஒரு கதை இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன கடவுளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்கும். ஐயனார் எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்கும். மேஜிக் ரியலிஸ்டிக்கா வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம உண்மையிலே அப்படி நடந்திருக்குமா யோசிச்சு அகரீதியா நம்ம வந்து விசாரணை பண்ணோம்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இடம் இருக்கு, இதெல்லாம் அப்படி இதெல்லாம் நம்புற மாதிரி இடம் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி சொன்னதுனாலதான் அந்த விஷயங்கள் வந்து இவ்வளவு நாள் வந்து நின்று இருக்கும். அந்த கதையினாலதான் அது வந்து இத்தனை வருடங்கள் கழித்து நம்ம மனசுல வந்து தங்கி இருக்கும். அதுக்காக தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுதுன்னு சொல்லுவாங்க. நாவல்ல வர கதாபாத்திரம் அந்த பெண் ஜட்ஜோட பாவனாவோட ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ADHDன்னு சொல்லி அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் இருக்கு. சோ இதனால அவங்க அப்பா இதை ஒரு காரணமா வச்சு அவங்க அப்பா பிரிஞ்சு போயிடுறாரு. அது ஒரு காரணமா சொல்றாரு. ஆனா நடுவில் அவங்களுக்குள்ளயும் ஒரு ஈகோ வருது. அவங்கள விட அவங்க ஹஸ்பண்டை விட அவங்க வந்து லா சட்டத்துறையில வந்து ஒரு நல்ல கேஸ் அவங்க வின் பண்ணி புகழ் பெற்றாங்கன்னா அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். நம்மளை விட நம்ம மனைவி புகழ் பெறுறாங்க ஒரு பெண்ணு பெண் ஆண் அந்த ஒரு விஷயத்துல ஏதாவது அவருக்கு உள்ள ஈகோ வந்தோடனே அந்த பையன் கேட்பான் அம்மா வந்து எனக்கு ADHD இருக்கிறனாலதான் அப்பா என்ன விட்டு போனாரா அப்படின்னு. இல்லப்பா அப்பாவுக்கு வந்து ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு. எம்பத்தி வந்து அவருக்கு இல்ல. ஆமா ஆமா வெறும் வெரி லாஸ் ஆஃப் எம்பத்தி அவருக்கு. அதனால அவரை யாராலையுமே அவரை ஒரு இரக்கத்தோட பார்க்க முடியாது, எம்பத்தியோட பார்க்க முடியாது. சோ அதனால நீ உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவரோட எம்பத்தியால எம்பத்தியோட பார்க்க முடியல. அதனால விட்டுட்டு போயிட்டாரு. அது தப்பு கிடையாது. அது அவரோட அது இயல்பா ஒரு விஷயமான அது ஒரு கண்டிஷன் அப்படிமா ஒரு பிரச்சனை அப்படிமா. அது சூப்பரான விஷயம். இதே மற்ற அம்மாக்கள்னா ஒரு அப்பா வந்து பையனை விட்டு பிரிச்சில தான் நான் எனக்கு தெரிஞ்சே இருக்கு. ஒருத்தர் வந்து பிரிஞ்சு வந்தார் மனைவியா அவர் பிரிஞ்சதுக்கு முன்னாடி அன்பா இருந்த குழந்தைகள் ஒரு ஃபேமிலி செட்டப்ல எப்படி இருப்பாங்களோ. ஆனா அவர் பிரிஞ்சோடனே அந்த அப்பா மேல அந்த அம்மா வந்து பழி சுமத்தி 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 அவங்க அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் சந்திக்க விடாம அவர் மேல வந்து என்னெல்லாம் டீக்ரேட் பண்ண முடியுமோ அவரை வந்து தாழ்த்தி 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 பொண்ணு கிட்ட சொல்லி சொல்லி நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு அப்பாவும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணா அந்த பொண்ணால அந்த அப்பாவை ஃபேஸ் பண்ணவே முடியல. மூஞ்சி திருப்பிட்டு போயிடுது அப்படின்னா அந்த அப்பாவுக்கு வந்து என்ன நடந்தது நான் அதுக்கு என் பொண்ணு இதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன் ஆனா ஏன் என் பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போச்சுன்னா இப்படி சொல்லி 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 அவ தவறா சித்தரிச்சு அவன் பார்க்க முடியாத அந்த நேரத்துல அவங்க மனசுல விதைக்கிற எண்ணங்கள் அவரை பற்றிய ஒரு தவறான சித்தரிப்புகள் இதெல்லாம் வச்சுதான் வந்து இதாகுது. லாஸ் ஆஃப் எம்பத்தின்றது அது ஒரு டிஃபிஷியன்சியா சொல்லிடுறாங்க தன் மகன் கிட்ட அவர் ஒரு இரக்கமற்றவர் இப்படி எல்லாம் வந்து எதுவும் சொல்லாம. சில பேருக்கு வந்து சீரியஸாவே அந்த எம்பத்தி இருக்காது, ஒரு மாதிரி டிட்டாச்சாவே இருப்பாங்க. அதனால அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுல இருந்து அவங்க வெளியில வரத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு வெளியில வரத்துக்கு ட்ரை பண்ணும். நீ இப்படி இருக்க நீ இப்படி இருக்கன்னு சொல்லி அவங்கள பிளேம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க அதுலதான் உண்மை அதுலதான் உழன்று நான் இப்படிதான் ஊர்ஜிதப்படுத்தி அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து என்னோட கேரக்டர், இதுதான் என்னோட பர்சனாலிட்டி. அதை கில்ட்டா ஃபீல் பண்ணாதான் அவங்க வந்து அதை கில்ட்டா ஃபீல் பண்ணதுனால கொஞ்சம் மாறுவாங்க, கொஞ்சம் மாறுவாங்க. இப்போ நான் வந்து நீ அன்பா இல்ல அன்பா இல்ல அன்பா இல்லன்னு சொன்னா அன்பா தான் இருக்கிறன்றதுனாலும் ஓகே நம்ம கொடுக்குற அன்பு பத்தல போல நம்ம அன்பே நம்மளால செலுத்த முடியாது போல. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். நமக்கு அந்த எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அன்பு வேணும், நமக்கு அந்த நீட் இருக்கும் போது அவங்களோட அன்பு நமக்கு வேணும்போது அப்ப நம்மளும் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். ஓவராலா படிக்கிறப்போ அந்த மூணுமே மீரா சாது கபர் யுதாசி நர்ச்சேரி மூணுமே ஒரு சூப்பரான ரீடு. ஆமா கண்டிப்பா எனக்கும் கொஞ்சம் என்னன்னா ஒரு ஒரே எழுத்தாளரோடது ஒரு பெஸ்ட் புக்கு படிச்சிட்டோம்னா என்ன தோணும்னா ஒரு பெஸ்ட் புக்குன்னு இல்ல ஒரு புக்கை படிச்சுட்டு நல்லா இருந்ததுனாலே சரி அடுத்து எடுத்துட்டு அது அவருதே அடுத்து போறது கொஞ்சம் யோசிப்போம். என்னன்னா இதோட சுமாரா ஒரு கம்பாரிசன் வரும். அதுக்கப்புறம் இதே படிச்சு நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டோமே ஃபர்ஸ்ட் இதை படிச்சிருக்கலாமோ ஃபர்ஸ்ட் அதை படிச்சிருக்கலாமோ ஒரு இது போவோம்.
அது இல்லாம மூணுமே இவங்களதே தொடர்ந்து படிக்கும் போது ஒண்ணுமே ஒரே உலகத்தை சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கும், ரெப்யூட்டேஷன் இருக்கும். நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்து அவங்க என்னன்னா சிறுகதையே வந்து நீட்சி, அவங்க ஏதோ ஒரு சிறுகதைகளோட தொகுப்போ நீட்சியாவோ வந்து நாவல் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற பழைய நாவல்களோட ஏதாவது சாரம் வந்து இன்னொரு நாள் இருக்கும். நம்ம ஆக்சுவலா நம்மகிட்டயும் பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம இப்ப இன்னொரு விஷயம், நம்ம கே.ஆர். மீராவை ஏன் படிக்கிறோம், ஏன் படிக்கணும்னு எனக்கு உந்துதல் வந்ததுன்னா, ரொம்ப நாளாவே நம்ம வந்து இப்போ ஒரு பெண்ணியவாதியா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல, பெண்ணியவாதியா நம்ம இருக்கல, இல்ல எல்லாரும் பண்றது. ஆனா நம்ம வந்து அவங்க சைடு இருக்கணும்னு விருப்பப்படுறோம், விரும்புறோம். ஆனா நம்மளே வந்து பொதுவா படிக்கிறது எல்லாமே ஆண்களோட புத்தகங்களா தான் படிப்போம், ஆண் எழுத்தாளர்கள் இப்படிதான். ஆனா நமக்கே ஒரு பெண் எழுத்தாளர் புத்தகம் பார்த்தோன்னா படிக்க அது ஒரு உந்துதல் வரமாட்டேது. ஏன் இவங்க சொல்ற மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஆண்களாவே இருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் புக் ஃபேர் டைம்ல கே.ஆர். மீரா பத்தி ஒரு பெண் எழுத்தாளர் பத்தி நம்ம கேள்விப்படுறோம். இது மூணுத்துலயுமே ஆண்கள் ஏதோ ஒரு வகையில பயங்கரமா காதலிக்கப்படுறாங்கல்ல, நமக்கு வந்து படிக்கிறதுக்கு. ஆமா ஆமா, நம்மள வந்து அந்த ஆண் கதாபாத்திரத்தை பொருத்தி பார்க்கலாம். காதலிக்கிற மாதிரி இருக்கிறது, நம்ம காதலிக்கப்படுறோங்கிறது யாரோ கல்யாணிச்சே யாரோ சொன்னாங்க, காதலிக்கிறோங்கிறதுல கிளர்ச்சி இல்ல, காதலிக்கப்படுறோங்கிறதுல கிளர்ச்சி அடி. லவ் ட்ரையாலஜியா வந்து லவ் ட்ரையாலஜி புக்கை நாங்க அறிவிக்கிறோம், எல்லாரும் வாங்கி படிச்சு இன்புறுங்கள்.